வணக்கம் நண்பா, இது நம்ம தமிழ் கதை சேனல். இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் கல்வி தமிழ் புத்தகத்தின் கீழே வரக்கூடிய 7வது இயல், அதாவது விதை நெல் அப்படின்ற இயலின் கீழே வரக்கூடிய 1வது உரைநடை பகுதியான சிலம்பு செல்வர் மாப்பு சிவஞானம் அவர்களோட வாழ்க்கை வரலாறு பகுதியான சிற்றகல் கூலி அப்படின்ற உரைநடை பகுதியை பத்தி தான் பார்க்க போறோம். எனது போராட்டம் எனும் மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூலிலிருந்து இக்கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. அதாவது எனது போராட்டம் எனும் தன் வரலாற்று நூல் வந்து யாருடையது அப்படின்னு தெருவுகளில் எதிர்பார்க்கலாம். மாப்போ சிவஞானம், அதாவது மயிலாப்பூர் குன்னுசாமி சிவஞானம் என்பதோட சுருக்கம்தான் அந்த மாப்போ சிவஞானம். மாப்போசி அவர்களின் தன் வரலாற்று நூலின் பெயர் என்னன்னு கேட்கலாம். எனது போராட்டம். சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சிவஞானம், அதாவது சிலம்பு செல்வர் அப்படின்னு மாப்போசி அவர்களை புகழ்ந்தவர் வந்து ராபி சேதுப்பிள்ளை. இது வந்து தெருவுகளில் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மாப்போசி அவர்கள் வந்து சிலப்பதிகாரத்தின் மேற்கொண்ட பற்றின் காரணமாக ராபி சேதுப்பிள்ளை வந்து மாப்போசிக்கு சிலம்பு செல்வர் அப்படின்ற ஒரு புனைப்பெயரை சுற்றுறாரு. சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சிவஞானம் 1906 முதல் 1995 விடுதலை போராட்ட வீரர், 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினர், 1972 முதல் 1978 வரை சட்டமன்ற மேலவை தலைவர். அதாவது 1952 54 வரைக்கும் 2 ஆண்டுகள் வந்து சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. அதுக்கடுத்து 1972 1978 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் வந்து சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்திருக்கிறாரு மாப்போசி அவர்கள். இவர் தொடங்கிய கழகத்தோட பேர் வந்து தமிழரசு கழகம். இது வந்து முக்கியமானது, இதை கூட தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்கலாம், மாப்போசி. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் இவருடைய நூலுக்காக 1966 ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். கவிஞர் மாப்போசி அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலின் பெயர் என்னன்னு கேட்கலாம், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அது எந்த ஆண்டு விருதை பெற்றது அப்படின்னு கேட்கலாம், 1966 ஆண்டு. அல்லது வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வென்றவர் யாருன்னு கேட்கலாம், கவிஞர் மாப்போசி. தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது. மாப்போசி அவர்களோட விடுதலை பற்றியும் உணர்வையும் போற்றும் வகையில் தமிழக அரசு வந்து திருத்தணியிலையும் சென்னை தியாகராய நகர்லையும் மாப்போசி அவர்களுக்கு வந்து சிலை அமைத்துள்ளது. அதாவது இந்தியா விடுதலை பெற்ற பிறகு மாநிலங்களை மொழி வாரியாக பிரிக்கும்போது எல்லை பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு. அப்போது ஆந்திர மக்கள் வந்து மதராஸ் மனதே அப்படின்னு முழங்கியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, மதராஸ் வந்து எங்களுக்கு தான், அதாவது மெட்ராஸ் வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு ஆந்திரர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஆந்திராவுக்கு வந்து தலைநகராக சென்னையை நியமிக்கிறதுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் இவரோட அயராத போராட்டத்தினால சென்னை வந்து தமிழகத்துக்கே மீண்டும் கிடைத்தது. எல்லை பிரச்சனைகள் நடந்தபோது திருப்பதியும் திருத்தணியும் ஆந்திரா கைவசம் செல்லுமாறு இருந்த நிலையில் இவர் வந்து அவைகளை மீட்பதற்காக போராடியிருக்காரு. போராடியதில் திருத்தணி மட்டுமே நம்ம தமிழகத்துக்குள்ளே சேர்ந்தது, திருப்பதியை மீட்டெடுக்க முடியவில்லை. மேலும் குமரி மாவட்டத்தை வந்து தமிழகத்தோடு இணைத்த பெருமை வந்து இவரோடு மார்சல் நேசமணி அவர்களையும் சேரும். மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூலின் பெயர் என்னென்னா, எனது போராட்டம். சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் வந்து மாப்போசி. இவ்வாறு அவரை போற்றியவர் வந்து ராபி சேதுப்பிள்ளை.
1906 முதல் 1995 வரை விடுதலை போராட்ட வீரர். 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினர். 1972 முதல் 1978 வரை சட்டமன்ற மேலவை தலைவர். இவ்வாறு பல பதவிகளை வகிச்சிருக்காரு மாப்போசி அவர்கள். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக 1966 ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் மாப்போசி. தமிழக அரசு வந்து இவரோட நினைவை போற்றும் வகையில் திருத்தணியிலையும் சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகர்லையும் இவருக்கு வந்து சிலை அமைச்சு சிறப்பிச்சிருக்காங்க. கதை கேட்கும் வழக்கம் வந்து, சிறிய வயது முதலே நம்மள் பெரும்பாலானோருக்கு கிட்டத்தட்ட அனைவருக்கும் இருக்கிறது. கதைகள் கேட்பது குறைந்து போகி காலங்கள் செல்ல செல்ல கதைகளை படிப்பது அதன் அடுத்த படிநிலையாகி, அதாவது பரிணாமம் அடைந்து, அதுவே ஒருவரை வந்து படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் பக்குவப்படுத்துகிறது. அப்படியான ஒரு படைப்பாளி தன்னை முன்வைத்து தன் நாட்டின் வரலாற்றை கூறும் நிலை சிலருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. வரலாற்றின் போக்கினை மாற்றி வடிவமைத்தவர்களின் வாழ்க்கை கதையை தன் வரலாறாக படிப்பது நம்மையும் அந்த வரலாற்று பாத்திரமாகவே உணர வைக்கும். அத்தகைய வரலாறு படைத்தவர் தான் மாப்போ சிவஞானம், அதாவது மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம். அவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மாப்போ சிவஞானத்தோட வாழ்க்கை வரலாற்று நூல், அதாவது சுயசரிதை நூலுனால இதில் இருக்கக்கூடிய நான் அப்படின்னு குறிப்பிட்ட பாத்திரம் வந்து மாப்போசி அவர்களை சுட்டி காட்டக்கூடியது. இந்தியாவோட விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906 ஆம் ஆண்டு வந்து மிகவும் சிறப்புடைய ஒரு ஆண்டாக கருதப்படுது. காரணம் என்னென்னா, அந்த ஆண்டில் தான் காந்தியடிகள் வந்து சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு அறப்போர் முறையை வந்து தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வச்சிருக்காரு. தமிழ்நாட்டை தனித்து நோக்கினாலும் வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்வுகள் பல அவ்வாண்டில் நடைபெற்றன. வ.உ. சிதம்பரனார் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து அந்த ஆண்டில் தான் தொடங்கியிருக்காரு. இத்தகைய சிறப்புள்ள ஆண்டில் ஜூன் 26 ஆம் நாள் சென்னை 1000 விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் எனும் பகுதியில் நான் பிறந்தேன். அதாவது நான் என்பது வந்து இந்த பாடம் முழுவதுமே மாப்போசி அவர்களை குறிக்கக்கூடியது. அதாவது மாப்போசி அவர்கள் வந்து 1906 ஆம் ஆண்டு ஜூன் 26 ஆம் நாள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு வட்டத்தில் சால்வம் குப்பம் அப்படின்ற பகுதியில் தான் பிறந்திருக்காரு. என்னதான் மாப்போசி அவர்கள் பிறந்த பகுதி வந்து 1000 விளக்கு அப்படின்ற பெயரோடு இருந்தாலும் அவர் வந்து ஒரு இருள் சூழ்ந்த ஒரு வறுமை குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. இவரோட தாயார் பெயர் வந்து சிவகாமி, தந்தையார் பேர் வந்து பொன்னுசாமி. பெற்றோர் வந்து மாப்போசி அவர்களுக்கு இட்ட பெயர் வந்து ஞான பிரகாசம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மாப்போசி அவர்களின் இயற்பெயர் என்னன்னு கேட்கனா ஞான பிரகாசம். என்னதான் தந்தை பொன்னுசாமி, தாயார் சிவகாமி, இவர்கள் ரெண்டு பேரும் மாப்போசி அவர்களுக்கு ஞான பிரகாசம் அப்படின்ற பெயரை சூட்டியிருந்தாலும், சரபெயர் அப்படின்ற ஒரு பெரியவர், அதாவது ஒரு முதியவர் வந்து மாப்போசி அவர்களை வந்து சிவஞானி அப்படின்னு பெயரை மாற்றி அழைச்சிருந்திருக்காரு. பின்னாள்களில், அதாவது பின்வரும் காலங்களில், சரபையர் அப்படின்ற முதியவர் வந்து மாப்போசி அவர்களுக்கு சிவஞானி அப்படின்னு பெயரிட்டு அழைத்த அந்த பெயரை சிறிய திருத்தத்துடன் சிவஞானம் அப்படின்னு நிலை பெற்று இருந்திருக்கு. வறுமையால் இழந்த கல்வி, அதாவது மாப்போசி அவர்களை வந்து 3ஆம் வகுப்பில் நுழைந்த 7ஆம் நாள் வந்து அது பகல் நேரத்தில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் பள்ளிக்கு போயிருக்காரு மாப்போசி. காலையிலேயே பாடப்புத்தகங்களோடு போகாத காரணத்தினால ஆசிரியர் வந்து மாப்போசி அவர்களை வந்து கண்டிச்சிருக்காங்க. பிற்பகலில் புத்தகங்களை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு மாப்போசி அவர்களை பார்த்து ஆசிரியர் வந்து கட்டளையிட்டிருக்காரு. ஆனால் மாப்போசி அவர்கள் வந்து புத்தகத்தை எடுத்து செல்லவில்லை. கையில் புத்தகம் இல்லாத காரணத்தினால ஆசிரியர் வந்து மாப்போசி அவர்களை வந்து பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்து அனுப்பிட்டாங்க. இது வந்து மாப்போசி அவர்களுக்கு பெருத்த அவமானமாக இருந்ததாக அவர் வந்து அவரோட நாட்குறிப்பேட்டில் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது சுயசரிதையில் குறிப்பிட்டிருக்காரு. அழுத வண்ணமாக வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த மாப்போசி அவர்களை
அவரோட தந்தையான பொன்னுசாமி வந்து மீண்டும் பள்ளிக்கு அழைத்து செல்கிறார். மாப்போசி அவர்களை வந்து நல்ல வெயில் நேரத்துல வீட்டுக்கு விரட்டியதுக்காக ஆசிரியரை வந்து வாயார வைகிறாரு. அன்றோடு முடிந்தது மாப்போசி அவர்களோட கல்வி. மூன்றாம் வகுப்புல அந்த நாளில் தேவைப்பட்டது வந்து தமிழ் மற்றும் ஆங்கில மொழி பாட புத்தகங்கள் தான். இருந்தாலும் கூட அவற்றை கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு வறுமை நிலையில தான் அவங்க குடும்பம் வந்து இருந்திருக்கு. செவிச்செல்வம் பெற்றேன். மாப்போசி அவர்களோட அன்னையார் வந்து, அதாவது சிவகாமி வந்து, மாப்போசி அவர்கள் வந்து இளமையாக இருக்கும்போதே சில பாக்களை வந்து பயிற்றுவித்திருக்காங்க. அது வந்து மாப்போசி அவர்களோட இலக்கிய பயிற்சிக்கான பால பாடங்களாக அமைந்திருக்கின்றன. அள்ளி அரசாணி மாலை, பவளக்குடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுவார் அன்னை சிவகாமி. அந்த நேரத்தில் மாப்போசி அவர்களையும் சிறிது நேரம் படிக்க வைப்பார் அன்னை சிவகாமி. அதனாலேயோ என்னமோ தெரியல, சந்தனயத்தோடையும் எதிரி மோனையோடும் உள்ள அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தாராம் மாப்போசி. சித்தர் பாடல்களை வந்து மாப்போசி அவர்களே விரும்பி படிக்க ஆரம்பித்தாராம். அதை மனநமும் செய்ய ஆரம்பித்தாராம். அதாவது மனப்பாடம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவும் மாப்போசி அவர்கள் வந்து இலக்கிய அறிவை வந்து பெற்றிருந்திருக்காரு. அப்போது அவர்கள் வெளியிடும் சிறந்த கருத்துக்களை ஏடுகளில் குறித்து வைத்துக் கொள்வாராம் மாப்போசி. அதாவது குறிப்புகளை எடுத்துக்கொள்வாராம். ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு இரண்டு வரிகள் உள்ளன. ஒன்று கல்வி, மற்றொன்று கேள்வி. மாப்போசி அவர்களை வந்து வறுமை நிலையின் காரணமாக முறையான பள்ளிக்கல்வி, அதாவது ஏட்டு கல்வியை கற்க முடியாத நிலைமையானது. அதனால் என்னமோ தெரியலை, அவர் வந்து கேள்வி ஞானத்தில் மிகுந்த ஆர்வமாக இருந்திருக்காரு. மாப்போசி அவர்களோட கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையில் திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளுக்கு மிகுந்த பங்கு உண்டு. புத்தக பித்தன், அதாவது மாப்போசி அவர்கள் வந்து உலகியல் அறிவு தோன்றிய நாள் முதல் இயன்ற வரைக்கும் தாய்மொழியிலேயாவது நல்ல புலமையோட இருக்கணும் அப்படின்னு விரும்பியிருக்காரு. அதற்காக இடைவிடாது முயற்சி செஞ்சு வந்திருக்காரு. சுருக்கமாக சொல்லணும்னா, மாப்போசி அவர்கள் வந்து அவரோட அறியாமையோட ஒரு கடும்போர் நடத்தியிருக்காராம். நூல் வாங்கிறதுக்கு கூட போதிய பணம் இல்லாத ஒரு வறுமை நிலையில் தான் அவர் இருந்திருக்காரு. அப்போது அவர் என்ன செய்வாரானா, பழைய புத்தகங்கள் இருக்கும் கடைகளுக்கு போய் மாப்போசி அவர்கள் வந்து தனக்கு விருப்பமான புத்தகங்களை வந்து மிக மிக குறைந்த விலைக்கு வாங்கிக்கிடுவாராம். உணவுக்காக வைத்திருக்கக்கூடிய பணத்தில் கூட புத்தகங்களை வாங்கிட்டு பல வேலைகளில் பட்டினியாக கிடந்திருக்காராம் மாப்போசி. அதாவது குறைந்த விலைக்கு நல்ல நூலொன்று கிடைத்து விட்டால் பேரானந்தம் அடைவாராம் மாப்போசி. மாப்போசி அவர்களை வந்து தன்னோட வாழ்நாளில் அவராக முயற்சி செஞ்சு சேர்த்து வச்ச சொத்து அப்படின்னு சொல்லணும்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லுவாராம் மாப்போசி. பேராய கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சி. ஒரு காலத்தில் மாப்போசி அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்காரு. 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அது ஏற்படுத்தப்பட்ட காலத்திலேயே நாடு முழுவதும் இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வந்து ஆக்க வழிபட்ட வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டாங்கன்னா, அதாவது அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அந்நிய துணிக்கடை மறியல் வந்து அனுமதிக்கப்படவில்லை. இது வந்து முக்கியமானது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1931. இதன்படி வந்து அந்நிய துணிக்கடை மறியல் வந்து அனுமதிக்கப்படலை. அதனால் தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை ஆகியவற்றில் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை ஈடுபடுத்தியது அக்கட்சியோட தலைமை. பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்கள்லையும் கதர் விற்பனையிலையும் தவறாமல் கலந்து கொள்வாராம் மாப்போசி. 6 கடுங்காவல், 30/9/1932, அதாவது செப்டம்பர் மாதம் 30 1932 தமிழா துள்ளி எழு எனும் தலைப்புடைய துண்டறிக்கை, அதாவது துண்டு பிரசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க, நோட்டீஸ்,
தமிழா துள்ளி எழு எனும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை வந்து கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மாப்பூசி. இது வந்து முக்கியமானது. இந்த துண்டறிக்கையில் பழங்காலத்தில் பாண்டியனோட ஆண்ட பெருமையையும் சொல்லி, சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி, சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி, நம்மளோட அருமை தமிழ்நாடு வந்து ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் காட்டி, அதாவது நினைவூட்டி ஞாபகப்படுத்தி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் மாப்பூசி. அவற்றை வந்து மாப்பூசியும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பிரதிகளை வந்து கைகளாலேயே எழுதியிருக்காங்க. எதிர்பார்த்தபடி காவலர்களும் அங்கே வந்துட்டாங்க, மாப்பூசி அவர்களை கைது செஞ்சிட்டாங்க. வழக்கு தொடர்ந்து 3 மாத கடுங்காவல் தண்டனையும் 300 ரூபாய் அபதாரமும் விதிக்கப்பட்டிருந்திருக்கு. கட்டத்தவறுனா மேலும் 3 மாதம் வந்து கடுங்காவல். அது மட்டும் இல்லாமல் மாப்பூசி அவர் வந்து 6 மாதம் கடுங்காவலை வந்து அனுபவிச்சிருக்காரு. சிறையில் வேளாவலைக்கு எப்படியோ மாப்பூசி அவர்களுக்கு வந்து சாதம் கிடைத்தவாறு இருந்திருக்கிறது. அவரை பொறுத்த மட்டும் தொடர்ந்து 6 மாத காலத்துக்கு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டதாக தான் நினச்சிருக்காரு. சி வகுப்பு சோறு இருந்தாலும் அடிக்கடி பட்டினியை சந்தித்த மாப்பூசி அவர்களுக்கு வந்து அது அமுதமாக தான் இருந்திருக்கு. 1942 ஆகஸ்ட் மாதம் 8வது நாள் வந்து இந்திய வரலாற்றிலேயே பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க ஒரு புனித நாள். அன்று தான் இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி வந்து ஒரு மனதாக நிறைவேற்றியது. தேசம் முழுவதுமே அன்று புத்துயிர் பெற்றது. அதாவது 1942 ஆகஸ்ட் 8வது நாள் வந்து இந்திய தேசம் முழுவதுமே புத்துயிர் பெற்ற ஒரு நாள். அன்று தான் இந்தியாவை விட்டு வெளியேறு அப்படின்ற ஒரு தீர்மானம் வந்து பம்பாயில் அகில இந்திய பேராய கட்சி வந்து ஒரு மனதாக நிறைவேற்றிய நாள். நாடெங்கும் உள்ள தலைவர்கள் வந்து தொடர்ந்து கைதான வண்ணம் இருக்கிறார்கள். மாப்பூசி அவர்களும் கைது செய்யப்பட்டு 13வது நாள் வந்து வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு. அங்கே தான் காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உட்பட தென்னகத்தோட முன்னணி தலைவர்களை வந்து அங்கே சந்திக்கிறாரு. சில நாட்களுக்கு பின்னாடி வேலூர் மத்திய சிறையிலிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றிடுறாங்க. சிறைச்சாலையில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தோட மேற்கூரை வந்து துத்தநாக தகடுகளால் வேயப்பட்டிருந்தது. கோடை காலத்தில், அதாவது வெயில் காலத்தில், 120 பாகை அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சார விசிறி கூட இல்லாமல் அவர்களுடைய நிலைமை வந்து மிகவும் இறங்கத்தக்கதாக இருந்தது. வெயில் காலத்தில் 120 டிகிரி வெயிலில் ஒரு ஃபேனு கூட இல்லாமல் அவங்களோட நிலைமை வந்து ரொம்பவும் பரிதாபகரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகம் பற்றிய கனவு. 1947 ஆகஸ்ட் 15வது நாள் வந்து சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடிந்ததும் மறுநாள் காலையில் வந்து இவர்களெல்லாம் ஒரு குழுவாக வடக்கல்லைக்கு சென்றார்களாம். இதுவே வடக்கல்லி மீட்சிக்கான முதல் முயற்சியாக அமைந்திருக்கு. ஆசிரியர் மங்களங்கிழார் என்ற சுமார் 55 வயதுடைய பெரியாரின் அழைப்பின் மீதே நாங்கள் வடக்கல்லைக்கு சென்றோம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. யாருடைய அழைப்பின் பேரில் மாப்பூசி அவர்களின் குழு வந்து வடக்கல்லைக்கு சென்றார்கள் அப்படின்னு கேட்கலாம். மங்களங்கிழார், ஆசிரியர் மங்களங்கிழார் என்ற பெரியவரோட வயது வந்து கிட்டத்தட்ட 55 வயது. அவர் வந்து ஒரு சிறந்த தமிழறிஞராகவும் விளங்கியிருக்காரு. இந்திய விடுதலைக்கு பிறகு, அதாவது 1947 ஆகஸ்ட் 15க்கு பிறகு மாநிலங்களை வந்து மொழி வாரியாக பிரிச்சிருக்காங்க. அப்போது ஆந்திர தலைவர்கள் சித்தூர் மாவட்டம் முழுவதையுமே புதிதாக அமையவிருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்துடன் இணைக்க வந்து விரும்பியிருக்காங்க. அந்த சூழலில் வடக்கலை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ள செய்த தமிழாசன்தான் மங்களங்கிழார். அவரோடு இணைந்து தமிழரசு கழகம் வந்து சென்னையிலையும் திருத்தணியிலையும் தமிழர் மாநாடு நடத்தியிருக்கு. எந்த கழகன்றது முக்கியம், தமிழரசு கழகம் இது யாருடைய கழகம் அப்படின்றது முக்கியம். மாப்பூசி அவர்களுடைய கழகம். போராட்டத்தில் ஈடுபட்ட மாப்பூசி, மங்களங்கிழார், விநாயகம்,
இஎஸ் தியாகராஜன், ரசித் போன்ற ஏராளமானோர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார்களாம். போராட்டத்தில் ஈடுபட்டு ராஜமுந்திரி சிறையில் இருந்த திருவாலங்காடு கோவிந்தராசன், யார்னா திருவாலங்காடு கோவிந்தராசன், பழனி சிறையில் இருந்த மாணிக்கம் ஆகிய இருவருமே சிறையிலேயே உயிர் துறந்தனர். சர்தார் கே எம் பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம், அதாவது சுதந்திரத்திற்கு பின் வந்து மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்கலாம், சர்தார் கே எம் பணிக்கர். இவர் தலைமையிலான அந்த மொழிவாரி ஆணையம் வந்து சித்தூர் மாவட்டம் முழுவதையுமே ஆந்திராவிற்கு பிரித்து கொடுத்து விட்டது. இதனை வந்து தமிழ் போராட்டக்காரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மாளவன் குன்றம் போனால் என்ன? மாளவன் குன்றம்ன்றது பெருமாளோட அந்த குன்றப்பகுதி, மலைப்பகுதி, திருப்பதி போயிருச்சு, சரி இருக்கட்டும், எங்களுக்கு திருத்தணியாவது கொடுங்க, அதாவது வேலவன் குன்றம் முருகனுடைய குன்றப்பகுதியான திருத்தணியாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு மீண்டும் முழக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. மீண்டும் பெரும் போராட்டம் தொடங்கியது. அதன் விளைவாக படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரை உள்ள தமிழ் நிலங்கள் வந்து மீட்கப்பட்டன, மீட்டு தமிழகத்திற்கு திரும்பி வழங்கப்பட்டன. அந்த ஆணையத்தின் பேர் வந்து ரொம்ப முக்கியம், படாஸ்கர் ஆணையம். சென்னையை மீட்போம். ஆந்திர மாநிலம் பிரியும் போது சென்னை தான் அதன் தலைநகராக இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர்கள் கருதினர். மதராஸ் மனதே அப்படின்னு முழக்கமிட்டிருக்காங்க ஆந்திரர்கள். அன்னால் முதல்வரான ராஜாஜிக்கு நிலைமையோட தீவிரத்தை உணர்த்திய போது தலைநகர் காக்க தன்னோட முதலமைச்சர் பதவியை துறக்கவும் அவர் முன்வந்தார். ராஜினாமா பண்ணவும் முன்வந்திருக்காரு முதல்வர் ராஜாஜி. சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம், யாருடைய தலைமைன்றது முக்கியம், நீதிபதி வாஞ்சு. ஆந்திரத்தோட தலைநகராக சென்னை தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற கருத்துக்கள் வந்து நிலவிருக்கு அந்த காலகட்டத்தில். இதையொட்டி மாநகராட்சியோடைய சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து தலையை கொடுத்து எனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு முழங்கியிருக்காரு மாப்பூசி அவரும் அவருடைய குழுவினர்களும். அப்போதைய மாநகர தந்தை வந்து செங்கல்வராயன். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இது யாருடைய முழக்கம் அப்படின்னு கேட்கலாம், மாப்போ சிவஞானம், அதாவது மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம். தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டமை நடுவணரசை அசைத்தது. கடைசியாக 1953 மார்ச் மாதம் 25 வந்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு வந்து நடுவணரசோட சார்பில் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி ஒன்றை வந்து வெளியிட்டிருக்காரு. அதன்படி ஆந்திர அரசோட தலைநகர் வந்து ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும், சென்னை வந்து தமிழருக்கே என்பதும் உறுதியானது. ஆந்திர அரசோட தலைநகர் வந்து ஆந்திர மாநிலத்தோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து ஏதேனும் ஒன்றை தலைநகராக மாற்றுவதாகவும் சென்னை வந்து தமிழருக்கே உரியது அப்படின்னு உறுதியளிக்கப்பட்டிருக்கு. தெரிந்து தெளிவோம். மாப்பூசி அவர்களை வந்து சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு வந்து ஒரு காரணம் இருக்கிறது, அதாவது திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லன், விரும்பாதவர் எவரும் இலர், விரும்பாதவர் எவரும் இருக்க முடியாது. ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஓர் இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஓர் இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். இவ்வாறு கூறியவர் வந்து மாப்பூசி. இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து, சிலப்பதிகாரத்தை எழுதியவர் வந்து இளங்கோவடிகள். எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம். சிலப்பதிகார மாநாடுகளை நடத்தியவர் யாருன்னு கேட்கலாம், சிலம்பு செல்வர் மாப்பூசி.
தெற்கெல்லை போராட்டம். தாய் தமிழக மக்களில் பலர் வந்து தெற்கெல்லை கிளர்ச்சியோடு மாப்போசி அவர்களுக்கு இடையே உள்ள தொடர்பை வந்து அறிய மாட்டார்கள், அறிந்திருக்க வாய்ப்புகள் ஏதும் இல்லை. மாப்போசி அவர்கள் வந்து முதன் முதல்ல ஈடுபட்டது தெற்கெல்லை கிளர்ச்சியில் தான். இது வந்து ரொம்ப முக்கியமானது. மாப்போசி அவர்களின் முதல் போராட்டம் எது அப்படின்னு கேட்கலாம், அல்லது முதல் கிளர்ச்சி எதுன்னு கேட்கலாம். தெற்கெல்லை கிளர்ச்சி 1946 அக்டோபர் 25 நாள் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு நகர்ப்பகுதியான வடிவீசுவரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசியிருக்காரு மாப்போசி. இது வந்து ரொம்ப முக்கியமானது. எந்த ஆண்டுனா 1946 அக்டோபர் 25 நாள் நாகர்கோவில் நகரோட ஒரு பகுதியான வடிவீசுவரம். எந்த சங்கம்னா வடிவை வாலிபர் சங்கம். அதோட ஆண்டு விழாவில் பேசியிருக்காரு, தெற்கெல்லை கிளர்ச்சி குறித்து பேசியிருக்காரு மாப்பூசி. அந்த நாட்களில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் வந்து தனி அரசாக இருந்திருக்கு. இது வந்து முக்கியமானது. 1953-54 ஆகிய ஆண்டுகளில் தெற்கெல்லை பகுதிகளை வந்து கேரளாவிலிருந்து, அதாவது கேரளாவோட முடியாட்சியிலிருந்து மீட்க போராடி இருக்காங்க மாப்பூசியும் அவர்களது குழுவினரும். தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை வந்து தமிழகம் தழுவிய அளவில் தொடங்கி வைத்தது தமிழரசு கழகம்தான். அப்படின்னாலும் அதனை நடத்துகின்ற பொறுப்பு எல்லை பகுதி மக்களிடமே விட்டு வைத்திருந்தார் மாப்பூசி. அவர்களில் முக்கியமானவர்கள் வந்து பிஎஸ் மணி, மா சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன், பிஜே புன்னையா ஆகியோர் வந்து முதன்மையானவர்கள். யார் யார்னா பிஎஸ் மணி, மா சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன், பிஜே பொன்னையா ஆகியோர் வந்து முதன்மையானவர்கள். இது வந்து இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதி. அதாவது தெற்கெல்லை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கிச் சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழரசு கழக தோழர்கள் யார் யார்னா தேவசகாயம், செல்லையா ஆகிய இருவரையும் வந்து எப்போதும் மறந்து விடக்கூடாது அப்படின்னு வற்புறுத்துறாரு மாப்பூசி. நதானியல் தானுலிங்கம், காந்திராமன் போன்ற முதியவர்களும் மாப்பூசியின்பால் நம்பிக்கை வைத்திருந்தனர். இயற்கையாகவே போர்க்குணம் கொண்ட நேசமணி தென் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்குடையவர். தென் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்குடையவர் யாருன்னு கேட்கலாம் நேசமணி. அவருடைய வருகைக்கு பிறகு போராட்டம் மேலும் வலுப்பெற்றது. ஏ நேசமணி அவர்களை குறித்து தான் பார்க்க போகிறோம். இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர். வழக்கறிஞராக இருந்திருக்காரு. நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர் தான் ஏ நேசமணி அவர்கள். குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதனால தான் மார்சல் நேசமணி அப்படின்னு இவர் வந்து அழைக்கப்படுறாரு. 1956 நவம்பர் 1 நாள் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது. இது வந்து வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். 1956 நவம்பர் 1 நாள் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது. தமிழகத்தோட தென்னெல்லையாக மாறியிருக்கு. இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு வந்து இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபமும் அமைத்துள்ளது. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்று 1956 நவம்பர் 1 நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டுடன் இணைத்த பெருமை யாரை சேரணும்னா மார்சல் ஏ நேசமணி அவர்களை தான் சேரும். திருவிதாங்கூர் ஆட்சி வந்து அகன்று முடிவுக்கு வந்து கேரள மாநிலம் வந்து உருவாகியிருக்கு. அப்போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய பகுதியான தேவிகுளம், பீர்மேடு, தோவாளை, அகத்தீசுவரம், கல்குளம், விளவங்கோடு, நாகர்கோவில் என்னென்ன பகுதிகள்னா தேவிகுளம், பீர்மேடு, தோவாளை, அகத்தீசுவரம், கல்குளம், விளவங்கோடு, நாகர்கோவில் ஆகிய பகுதிகள் வந்து தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழரசு கழகம் வந்து போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஆனால் மேற்சொன்ன பகுதிகளோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தோட மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடலூர், உதகமண்டலம் ஆகியவற்றையும் பிரித்தெடுத்து கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று கேரளத்தவர் வந்து பசலலி ஆணையத்திடம் விண்ணப்பித்தனர். எந்த ஆணையத்திடம் விண்ணப்பித்தனர் கேரளத்தவர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பசலலி ஆணையம். பசலலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை. 1955 அக்டோபர் 10 நாள் வெளியானது. எந்த ஆண்டுனா 1955 நாள் வந்து அக்டோபர் 10.
அந்த பரிந்துரையில் மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்து அமைக்கும் கொள்கை வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டதோடு சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும் திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்திலிருந்த கல்குளம் விளவங்கோடு தோவாளை அகத்தீசுவரம் செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடும் இணைய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தேவிகுளம் பீர்மேடு ஆகிய பகுதிகள் வந்து தமிழகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு கேரளத்துடன் சேர்க்கப்பட்டது. புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கல்லை வேங்கடமலையாகவும் தெற்கல்லை குமரிமுனையாகவும் கூறப்படுவதனை படித்தபோது மாப்போசி அவர்களது நெஞ்சம் வந்து இரும்பூது எழுதியது. இந்த வரிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கல்லை வேங்கடமலையாகவும் தெற்கல்லை குமரிமுனையாகவும் கூறப்படுவதனை படித்த போது யாருடைய நெஞ்சம் இரும்பூது எழுதியது அப்படின்னு கேட்கலாம், மாப்பூசி. மலையும் கடலும் ஒரு நாட்டோட இயற்கை எல்லைகளாக அமைவதென்பது வந்து அந்த நாட்டோட தவப்பயன். அந்த தெய்வீக எல்லைகளை வந்து ஓரளவுக்காவது தமிழகம் வந்து திரும்ப பெற்றது என்பது மாப்போசி அவர்களது வாழ்நாள் மகிழ்ச்சியாக இருந்தது. கடல் கடந்த தமிழ் வணிகம். ஆஸ்திரியா நாட்டு தலைநகரமான வியன்னாவில் அமைந்திருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வேப்ரஸ்தாளில் எழுதப்பட்ட அரிய வகை கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. இச்சுவடி வந்து சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும், எந்த நாடுனா சேர நாடு, சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும், எகிப்து நாட்டோட அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும், எகிப்து நாட்டோட அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான ஒரு வணிக ஒப்பந்தம். இது வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டோட இடைப்பகுதியில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது. எனது போராட்டம் எனும் மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூலிலிருந்து சிற்றகல் ஒளி எனும் இக்கட்டுரை வந்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. எனது போராட்டம் என்பது யாருடைய சுயசரிதை நூல் அப்படின்னு கேட்கலாம், மாப்போசி. சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சிவஞானம் யாரால் போற்றப்படுகிறார்னா, ராபி சேதுப்பிள்ளை, 1906 முதல் 1995 வரை விடுதலை போராட்ட வீரர், 1952 இருந்து 1954 வரைக்கும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும், 1972 இருந்து 1978 வரைக்கும் சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர். இது வந்து ரொம்ப முக்கியமானது. மாப்போசி அவர்கள் தொடங்கிய கழகத்தின் பேர் வந்து தமிழரசு கழகம். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு மாப்போசி. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு யாருடைய நூல் அப்படின்னு கேட்கலாம், மாப்போசி. அல்லது மாப்போசி அவர்களின் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்கலாம், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக 1966ஆம் ஆண்டு வந்து சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. அல்லது மாப்போசி அவர்களின் சாகித்ய அகாதமி விருது வென்ற நூல் எது அப்படின்னு கேட்கலாம், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது. யாருக்குன்னா மாப்போசி அவர்களுக்கு வந்து தமிழக அரசு வந்து திருத்தணியிலையும் சென்னை தியாகராய நகர்லையும் சிலை அமைச்சிருக்காங்க. இவை போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிற தமிழ் காதலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.